ஒலிபீடியா வெளியீடும் ஒலிப்புத்தகம். கவர்னர் வண்டி. ஆசிரியர் கல்கி. குரல் திவ்யா. குழந்தை இயேசு. பதன்ம மேல்நிலைப்பள்ளி, தேவகோட்டை. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கிமூல தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒலிப்புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். மறுநாள் தீபாவளி. தலையாரி முத்துவின் பெண் சாதி பணியாரம் சுடுவதற்காக மாவு அரைத்து கொண்டிருந்தாள். மகன் சின்னானும் மகள் அஞ்சலையும் ஒரு உடைந்த தகரப்பெட்டியை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தார்கள். அந்த பெட்டியில் தீபாவளிக்காக வாங்கி வந்த புது வேட்டியும் பாவாடையும் இரண்டு மூன்று பட்டாசு கட்டுகளும் இருந்தன. பட்டாசு கட்டை இப்போதே பிரித்து விட வேண்டும் என்று சின்னான் சொன்னான். அஞ்சலை, கூடாது, நாளை காலையில்தான் பிரிக்க வேண்டும் என்றாள். தலையாரி முத்து அவசரமாய் உள்ளே நுழைந்தான். நான் போய் தொலைய வேண்டும். இந்த பாலும் சர்க்கார் உத்தியோகமும் இப்படித்தான். நாள் கிழமை கூட கிடையாது என்றான். ஐயோ, இதென்ன அநியாயம்! எங்கே போக வேண்டும்? அதெல்லாம் முடியாது. ராத்திரி எப்படியும் வந்துவிட வேண்டும் என்றாள் அவன் மனைவி மதுரம்மா. நான் என்ன செய்யட்டும்? யாரோ கவர்னர் துறை வருகிறானாம். ரயில் பாதை முழுவதும் காவல் காக்க வேணுமாம். கணக்கப்பிள்ளை, மணியக்காரர், தலையாரி எல்லோரும் போகிறார்கள். இந்த தாலுகா முழுவதும் அப்படி. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஐயா கூட தடியை பிடித்து கொண்டு காவல் காப்பாராம் என்று சொல்லி முத்து சிரித்தான். ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை அத்தகைய நிலைமையில் எண்ணி பார்த்தபோதே அவனுக்கு சிரிப்பு வந்தது. அது எப்படியோ, பாழாய் போகட்டும். பண்டிகை அன்றுதானா இந்த இளவு வந்து தொலைய வேண்டும்? எப்படியும் ராத்திரி திரும்பி வந்து விடக்கூடாதா? ஐயோ, வெள்ளை பணியாரம் செய்ய மாவு அரைத்திருக்கிறேனே. நீ இல்லாமற் போனால் சந்தோஷமாகவே இராது என்றாள் மதுரம். ராத்திரி வரப்போகிறாராம் துரை. அதற்கு சாயங்காலம் முதல் காவல் காக்க வேண்டுமாம். வண்டி போனவுடன் புறப்பட்டு ஓடி வந்து விடுகிறேன் என்றான் முத்து. அதற்குள் அஞ்சலை ஓடி வந்து தகப்பன் கையை பிடித்து கொண்டு, அப்பா அப்பா, எனக்கு பூமத்தாப்பு வாங்கி கொண்டு வா என்றாள். சின்னான் ஓடி வந்து அரைவேட்டியை பிடித்து கொண்டு, அப்பா, எனக்கு துப்பாக்கி வாங்கி வர வேண்டும். என்ன, வாங்கி வருகிறாயா சொல்லு. இல்லாவிட்டால் உன்னை விடமாட்டேன் என்றான். பணியாரமெல்லாம் ஆறிப்போகும். சுட சுட தின்றால்தானே தேங்காயப்பம் நன்றாயிருக்கும். உனக்கு பிடிக்குமே. நீ போகாதிருத்து விட்டால் என்ன, உடம்பு காயலாவென்று சொல்லிவிடேன் என்றாள் மதுரம். ஐயோ, தலை போய்விடும். 20 வருஷமாய் வேலை பார்த்து விட்டு இப்போது கெட்ட பெயர் எடுக்கலாமா? இந்த காலத்தில் 8 ரூபாய் யார் கொடுக்கிறார்கள்? சர்க்கார் உத்தியோகம் லேசா என்றார் முத்து. தான் சர்க்கார் உத்தியோகஸ்தன் என்னும் விஷயத்தில் அவனுக்கு எப்போதும் கொஞ்சம் பெருமையுண்டு. பிறகு மத்தாப்பு பெட்டியும் விளையாட்டு துப்பாக்கியும் வாங்கி வருவதாக குழந்தைகளுக்கு வாக்களித்து விட்டு முத்து புறப்பட்டு சென்றான். ஐப்பசி மாதத்து அடைமலை. வானம் ஓயாது கருத்து இருண்டிருந்தது. பகலிலேயே வெளிச்சம் சொர்பம், இரவில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த அந்தகாரத்தினிடையே ஒவ்வொரு சமயம் மின்னல் பளிச்சென்று வீசி 1 மணி நேரம் பிரகாசம் உண்டு பண்ணி வந்தது. சில சமயம் சோவென்று மலை, சில சமயம் தூற்றல் போடும். அபூர்வமாக ஒவ்வொரு சமயம் தூற்றல் நிற்கும். ஆனால் ஊதல் காற்று மட்டும் இடைவிடாமல் அடித்து கொண்டிருந்தது. அதோ வரிசையாக வெகு தூரத்திற்கு மின்மினி போல் தெரிகிறதே, அதெல்லாம் என்ன? கம்பங்கள் நாட்டிய விளக்குகளா? இல்லை, ரயில் பாதையின் இருபுறமும் சுமார் 50 கஜத்துக்கு ஒருவர் வீதம் மனிதர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் கையில் பிடித்து கொண்டிருக்கும் லந்தர்கள் அவை. அப்படி நின்று கொண்டிருப்பவர்களின் நமது தலையாரி முத்துவும் ஒருவன். ஒரு கையில் லந்தரும் மற்றொரு கையில் தடியும் பிடித்து கொண்டிருக்கிறான். வாடைக்காற்று விர் என்று அடிப்பதால் அவன் உடம்பு குளிரினால் வடவட என்று நடுங்குகிறது. பல்லு கிட்டுகிறது. மேலே மலைக்கு ஒரு கோணிப்பை. மழை கோணிப்பையுக்குள் நுழைந்து முதுகுக்கு வந்து வெகு நேரமாயிற்று. உடுத்திய வேட்டியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சர்க்கார் உத்தியோகத்துக்கு தலைமுழுகி விட்டு ஓடி போகலாமா என்று நினைத்தான் முத்து. மதுரம் சொன்ன புத்திமதியை அப்போதே கேட்காமற் போனோமே என்று வருந்தினான். இத்தனை நேரம் கஷ்டப்பட்டது பட்டோம், இனி கொஞ்ச நேரம்தானே, இருந்து தொலைப்போம் என்று தைரியமடைந்தான். இதனிடையே அடிக்கடி தன் மனைவி சுடசுட பணியாரம் செய்வது ஞாபகம் வந்தது. போகட்டும், பெண் சாதியும் குழந்தைகளுமாவது தின்பார்கள் அல்லவா என்று எண்ணி ஆறுதல் அடைந்தான். சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பித்த காவல் 7 மணி, 8 மணி, 9 மணி ஆகியும் முடியவில்லை. முத்துவுக்கு அந்த 5 மணி 5 யுகமாய் இருந்தது. ஏது, இனிமேல் தாங்காது என்று அவன் தீர்மானித்த சமயத்தில் அங்கே கையில் தாளங்குடையும் உடம்பில் கம்பளி சட்டையும் தலையில் குரங்கு குல்லாயும் தரித்து ஒருவர் வந்து சேர்ந்தார். அவர்தான் கிராம முன்சீப் குருசாமி உடையார். ஊரில் பெரிய பண்ணைக்காரர் அவர்தான். 40 வேலி நிலமும் 1 லகர ரொக்கமும் அவருக்குண்டு. ஆனால் தலையெழுத்து யாரை விட்டது?
முத்து உஷாராயிற்று, இன்னும் அரை நாளைக்குள் வண்டி வந்துவிடும் என்றார் கிராம முன்சி. எங்கப்ப நானே, இனிமேல் என்னால் முடியாது, நான் ஓடிப்போகிறேன் சாமி என்று நடுங்கிக் கொண்டே சொன்னான் முத்து. குருசாமி உடையாருக்கு முத்துவின் மேல் அபார பிரியம். வேளையில் எப்போதும் முத்து கொஞ்சம் இழப்புத்தான். ஆனால் பொய், புனை சுருட்டு, திருட்டு, புரட்டு என்பது அவனிடம் கிடையவே கிடையாது. ஒரு வகையில் முத்துதான் கிராம முன்சீப்புக்கு மந்திரி என்று கூட சொல்லலாம். குருசாமி உடையாரின் குடும்ப யோக சுவேஷம் எதுவும் முத்துக்கு தெரியாததில்லை. அடே புத்தி கெட்டவனே, இங்கே வா, நான் சொல்கிறதை கேளு என்றார் முன்சீப். சட்டை பையிலிருந்து நாலனா எடுத்து முத்துவின் கையில் கொடுத்தார். இதோ பார், உன் ஆசாரம் பக்தி பூஜையெல்லாம் மூட்டை கட்டிவை. பக்கத்தில் அதோ கடை இருக்கிறது, போய் ஒரு புட்டி குடித்து விட்டு வா. குளிரெல்லாம் பறந்து போய்விடும். அதுவரையில் நானே இங்கு பார்த்து கொள்கிறேன், ஓடி வந்துவிடு என்றார். முத்துவுக்கு மதுபானம் கெடுதல் என்ற நம்பிக்கையுண்டு. அவன் தெய்வ பக்தியுள்ளவன். கள்ளு குடித்தால் சுவாமிக்கு கோபம் உண்டாகும் என்ற எண்ணம் அவனுக்கு எப்படியோ ஏற்பட்டிருந்தது. அதிலும் அவன் மனைவி இது விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாயிருந்தாள். ஒரு நாள் அவன் கொஞ்சம் புத்தி பிசகி சகவாச தோஷத்தினால் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது மதுரம் படுத்திய பாடு நன்றாய் அவன் உள்ளத்தில் பதிந்திருந்தது. கிணற்றில் விழுந்து உயிரை விடுகிறேன் என்று அவள் ஓடியதும் அவளை தடுத்து நிறுத்த தான் பட்ட கஷ்டமும் அவனுக்கு ஞாபகம் இருந்தன. அது முதல் அவன் தப்பி தவறி கூட கள்ளு சாராய கடை பக்கம் போவதில்லை. ஆனால் இப்போதோ கிராம முன்சீப்பின் போதனையும் குளிரின் கொடுமையும் சேர்ந்து அவன் உறுதியை மாற்றிவிட்டன. அவளுக்கு தெரிய போவதில்லை என்று மனதை திடப்படுத்தி கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு போய் கால் மணி நேரத்தில் திரும்பி வந்தான். தாகசாந்தி செய்து கொண்டாயா? அதுதான் சரிமுத்து, குளிரெல்லாம் பறந்து போயிற்றல்லவா, இன்னும் கொஞ்சம் பொறு, ஊருக்கு புறப்பட விடலாம் என்று சொல்லிவிட்டு குருசாமி உடையார் தமது இடத்தில் போய் சேர்ந்தார். முத்துவின் குளிர் பறந்து போயிற்று. ஆனால் அத்துடன் இன்னும் ஒன்றும் பறந்துவிட்டது. அது என்ன? உணர்ச்சி. உணர்ச்சி இருந்தால் அல்லவா குளிர் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் புத்தி தடுமாற ஆரம்பித்தது. பிறகு மயக்கம் அதிகமாயிற்று. உலகம் கிறுகிறுவென்று சுழன்றது. கையில் இருந்த விளக்கு கீழே விழுந்து உடைந்து அணைந்தது. ஒரு தந்தியை கம்பத்தை பிடித்து கொண்டு முத்து நின்றான். கம்பை கூட சரியாய் நிற்காமல் சுழல ஆரம்பித்தது. ஏற்கனவே காரிருள், இப்போது கண்ணும் இருட்டியதால் காணந்தராகமாயிற்று. திடீரென தூரத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் காணப்பட்டது. அதென்ன, பேயா, பூதமா? ஆமாம், தெரிந்தது, கொள்ளிவாய் பிசாசு. பயங்கரமான சத்தமிட்டு கொண்டு அது மேலே மேலே அதிகமாய் வந்து கொண்டிருந்தது. இதோ அருகில் வந்துவிட்டது. என்ன கொடிய பெரிய உருவம்! அதன் வாய் எவ்வளவு பயங்கரமான தீ! ஐயோ, அது என்னை இழுக்கிறதே! இதென்ன, நேரே அதன் வாயில் போய் விழுகிறேனே! ஓஹோ, உடையாரையா, மாரியாயி, அடுத்த கணத்தில் கவர்னர் துறை ஸ்பெஷல் ரயில். முத்துவின் உடம்பை 1000 துகள்களாய் செய்துவிட்டு பறந்து சென்றது. முத்துவின் உயிரும் இப்பூவுலகை விட்டு பறந்து போயிற்று. மேன்மை தங்கிய கவர்னர் துறை அவருடைய பரிவாரங்களும் செலுக்கியமாய் துவரை நகரம் சேர்ந்தார்கள் என்று மறுநாள் பத்திரிகையில் செய்தி வெளியாயிற்று. தலையாரி முத்துவின் மனைவி தீபாவளி என்று காலையில் பணியாரம் செய்து வைத்து கொண்டு புருஷன் வரவரை எதிர்நோக்கி காத்திருந்தாள். சின்னானும் மஞ்சளையும் நிமிஷத்துக்கொரு முறை வாசல்புறம் போய் மத்தாப்பும் துப்பாக்கியுடன் அப்பா வருகிறார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் நான் மாயவரம் போனபோது கிராம முன்சீப் குருசாமி உடையாரிடமிருந்து மேற்சென்னை விவரங்களை கேட்டறிந்தேன். உடையார் இப்போது மதுவிலக்கு இயக்கத்தின் பிசாசு பிடித்தவர் போல் வேலை செய்து வருகிறார். தற்போது அவரிடம் யாராவது சென்று கள்ளு சாராயத்திற்கு சாதகமாக பேசிவிட்டால் அவர்கள் தப்பி பிழைப்பது கஷ்டம்தான்.